Good evening to all. So, meendum nammudaiya answer key session poiralam seriya konjam late aichu. So, ellame vandu ore video la kuduthalam apdigirukaga ella key me ungalku vandu ready panniten. Okay va? So, answer poiralama. Mudhal kelvi enna appdin paathina vandu oru mudhalidu matrum adhigarikkum mooladhana veliyettu veedathai kuraikka pinvarum anugumuraigal niraivetrapada vendum appdina 1 3 4 adhaavadhu maarum seyalthiran varadhu. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் எஃபிஷியன்சி அண்ட் அலகேட்டிவ் எஃபிஷியன்சி டெக்னிக்கல் எஃபிஷியன்சி. ஸோ இந்த மூன்றும் தான் ஆன்சர். ஓகேவா? அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு இது கண்டிப்பாக உயர்கல்வி அப்படின்னாலே யார் தான், 100% வந்து தமிழ்நாடு தான். சரியா? அப்போ தமிழ்நாடு என்பதுதான் சரியான ஆன்சர். உயர்கல்வியில் இப்போ வரைக்கும் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குது. த நெக்ஸ்ட், அரசாங்க முடிவெடுத்தலில் பணக்காரர்கள் மற்றும் அதிகாரம் படைத்த மக்களின் செல்வாக்கை குறைப்பது என்பது ஜனநாயக விரிவாக்கம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கிலீஷில் பார்த்தா தான் நல்லா புரியுது, தமிழில் வந்து நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேஷனில் வந்து சொதப்பி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா சில ஆன்சர் கூட தப்பாக எழுதுற கூட வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா புரியுது பாருங்க, பிரிங்கிங் டவுன் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரிச் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள் மேக்கிங் கவர்மெண்டல் டிசிஷன் மேக்கிங் இஸ் த சேலஞ்ச் இன் த கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இப்போதைக்கு வந்து அதானி அம்பானி இஷ்யூ போயிட்டுருக்குல்ல, வேளாண் சட்டங்கள், ஸோ அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேம். கண்டிப்பாக அவங்களுக்கு அதிகமான அதிகாரம் போச்சுன்னா டெமோக்ரஸி மேலே ஒரு கேள்விக்குறி ஆகிடும். ஓகேவா? அப்போ ரெண்டுமே வந்து சரியானது தான். பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் த கண்ட்ரோல் இஸ் மீனிங்ஃபுல் ஒன்லி வென் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரிச் இஸ் ப்ராட் டவுன் த ரிசல்ட் இன் டீப்பனிங் ஆஃப் டெமோக்ரஸி. அப்போ வந்து பீப்புள் பார்ட்டிசிபேஷன் தான் டீப்பனிங் ஆஃப் டெமோக்ரஸி என்பதுதான் சரியானது. சரியா? ஸோ அப்போ வந்து இரண்டுமே சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கிராம மக்கள் இந்த அக்சஸ் டு பிரைமரி ஹெல்த் சென்டர் இதுவும் அதே மாதிரி வந்து ரெண்டுக்குமே சரியானது. கிராம மக்கள் சுகாதார மையங்களை எளிதாக அணுகும்போது அம்மக்களிடையே தொற்று நோய்களை அடையாளம் காணவும் கவனிக்கவும் தடுக்கவும் உதவுகிறது. தென் கிராமப்புற சுகாதார உள்கட்டமைப்பின் உகந்த பயன்பாடு எதிர்நோக்கும் பலனை தரும். அப்போ இரண்டுமே சரியானது மற்றும் சரியான விளக்கமும் கூட. ஓகேவா? தென் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டால் கேரளா, அதிக எண்ணிக்கையில் அமர்த்திய மாநிலம் எதுன்னு கேட்டால் ஆந்திரப்பிரதேஷ். ஓகேவா? தமிழ்நாடும் இருக்குது, பட் வந்து கேரளா தான் முதல்ல பண்ணாங்க. ஆனால் அதிக எண்ணிக்கையில் அதிக ஃபண்ட் கொடுக்குறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திரப்பிரதேஷ் தான் கொடுக்குறாங்க. தென் ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதெல்லாம் வந்து நம்மளுடைய கேள்வியில் கேட்ட கேள்வி இது. என்னென்னு பாருங்க, சாதி வரிசையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர், இந்த கேள்வியெல்லாம் அப்படியே நான் வந்து கேட்டிருக்கேன். ஓகேவா? என்னுடைய இதில் வந்து கேட்டிருக்கு, சுயசரிதை ஜீவித சரித சுருக்கம் ஆரம்பகால சுயசரிதைகள் ஒன்றாகும், ஆதி திராவிட மகாஜபை, இது எல்லாமே யார் தான், இரட்டைமலை சீனிவாசன் தான். இது ஆல்ரெடி நம்ம கேட்ட கேள்வி ஆல்ரெடி இருக்கிறது. தென் இதுவும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடியதான். இப்போதைக்கு இது வந்து இப்போதைக்கு யார் மட்டும்தான், லட்சுமி விலாஸ் மட்டும் சிங்கப்பூர் பேங்கோட வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மூணு தான் இணைக்கப்பட்டது. சரியா? ரைட். அதில் அடங்காதது இடம்பெறவில்லை எதுன்னு கேட்டால் லட்சுமி விலாஸ் பேங்க். நெக்ஸ்ட், கோஸ்ட் சுனாமி சஸ்டைனபிள் லெவ்லிஹுட் ப்ரோக்ராம் ஃபார் கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ் அசிஸ்டட் பை இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் என்பதுதான் சரியானது. வேர்ல்டு பேங்க் கொடுத்துருப்பாங்க, அடுத்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுத்துருப்பாங்க, ஆனால் மெயின்லி கான்ட்ரிபியூட்டட் யாருன்னு கேட்டால் இவங்க தான், இவங்களுக்கு கீழே தான் வரும். சரியா? தென் நெக்ஸ்ட், இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாலாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் வராது, ஏன்னா அதற்கு இதற்கு சம்மந்தம் இல்லை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவத்துக்கும் சமூக நல வாரியத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒன்று. சமூக நல வாரியம் என்பது மாநிலத்தில் உள்ள தன்னார்வ நிறுவனங்கள் மூலமாக வறுமை கோட்டை கீழ் வரும் மக்களின் மேம்பாடு, அரசு சாரா சமூக நல அமைப்புகளை அமைப்பதை ஊக்குவித்தல், சிறந்த தரம் மற்றும் சேவைகளின் தரத்திற்காக தன்னார்வ நிறுவனங்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் உதவிகளை வழங்குதல். ஸோ அப்போ வந்து 1 கொடுத்துருக்கோம் பாருங்கள், 1 2 3 டி தான் சரியான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட், இது ஸ்டேட்மெண்ட் 1 and 2. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 0 to 6 இயர்ஸ் குழந்தைகளின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்களே,
2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒப்பிடும்போது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 50 லட்சம் வரை குறைந்துள்ளது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே சரியானது, இதுதான் சரியா. ஆனால் விளக்கம் சரியானது அல்ல. கருப்பு பணம் தொடர்பான கீழ்காணும் குற்றங்களில் இது என்ன அப்படின்னா ஒன்று மட்டும்தான். ஸோ இதெல்லாம் ஜிடிபியில் 95% அப்படிங்கிறலாம் சாத்தியமே இல்லை. தென் வரி ஏமாற்று புகலிடம் என்பது அயல்நாட்டுக்கு வந்து கண்டிப்பாக வராது. அப்போ ஆன்சர் எது மட்டும்தான், இது மட்டும்தான். உடைமைகளின் உற்பத்தி பற்றி அரசுக்கு தகவல் கொடுக்காமல் டாக்ஸ் கட்டாமல் இல்லீகலாக வச்சிருக்கிறது தான். ஓகேவா? பிளாக் மணி அப்படின்னா ஒன்று ஒன்லி தென். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் மேட்ச் ஆகும், மற்றதெல்லாம் எதுவுமே மேட்ச் ஆகாது. ஸோ இதை இது பாருங்கள், வி ஆர் த ரீசன் ட்ரெண்ட் இன் த குளோபல் எக்கனாமி, ஆர்பிஐ செல் பை ஸ்வாப். ஸோ இதுக்கு என்ன வரும்னா ஃபினான்சியல் மார்க்கெட் வேர்ல்டு வைட் ஃபேஸிங். ஸோ வந்து சி தான் வரும், ஏ அண்ட் பி மட்டும் சரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சிஸ் எக்ஸ்பீரியன்சிங் அப்வர்ட் ப்ரெஷர் வந்து ராங்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து சி ஆன்சர் தென். ஓகேவா? தென் இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கேட்டது தான், கலையல்கர் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட ஓபி ஆணையத்தின் தலைவர் வந்து கலையல்கர் ஆணையம் தென். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே, ஹி சர்வ்ட் அஸ் அ சப் எடிட்டர் இன் ஜஸ்டிஸ் தென் வந்து ஹி பிகம் த எடிட்டர் இன் விடுதலை. யார்? அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா. ஓகேவா? தென் இது ஜஸ்டிஸ் பார்ட்டி மீட்டிங் தெரியும், சேலம் நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கேட்டது தான். தென் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப தொட்டில் குழந்தை நோக்கம் எது இல்லைன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு இருக்குல்ல, ஸோ இது மட்டும் நோக்கம் அல்ல. ஸோ மற்றது எல்லாமே நோக்கம்தான். பெண் குழந்தைகளின் கல்வியறிவை அதிகரிப்பது, குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது, பெண் சிசு கொலையை ஒழிப்பது, ஸோ இதெல்லாமே நோக்கம்தான். தென் அடுத்தக்கு இந்திய தண்டனை சட்டத்தின் கணிசமான விதிகளை மாற்றுவது, வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமித்தல். ஓகேவா? வரதட்சணை கொடுப்பவர்கள் தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும். திருமண செலவு பெண்களின் பெற்றோர் மற்றும் பாதுகாவலின் ஆண்டு வருமானத்தில் 20% இருக்க வேண்டும். ஸோ இதில் எது வரும் அப்படின்னா வந்து 1 மற்றும் 3 வரும். சரியா? 1 மற்றும் 3 வரும். வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமித்தல். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது. ஸோ இந்த 2 வரும். சரியா? தென் சமரச சுத்த சன்மார்க்கம், இது நமக்கு தெரிஞ்சதுதான், ராமலிங்க அடிகள். அடுத்து 1820களில் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டதுன்னா இது ஒன்று தவிர மற்றதெல்லாம் வரும். உடை பயன்பாடு வரும், காலணி அணிவது வரும், டர்பன் அணிவது வரும். சரியா? ரைட். அப்போது எது வரும்னா டி தான் வரும். ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி பற்றி சரியான கூற்று, ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு உரித்தானது அல்ல அப்படின்னு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அது உரித்தானது தான். பொருட்கள் மற்றும் தொடர்பான ஒரு அளவீடாகும், சேவை தொடர்பானது அல்ல, ரெண்டுமே சேர்த்து தான் வரும். அப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து அது பணம் சாராத அளவீடாகும். ஏபி ஏபி சி வந்து தவறு, ஏ சரி மற்றும் இது தவறுங்க. ஃபஸ்ட்டு தவறு, கால வரைக்கும் உறுத்தானது அது தவறு. தென் வந்து பொருட்கள் தொடர்பான அளவீடாகும், சேவை தொடர்பானது அல்ல. ஓகேவா? அப்போ இதுவும் தவறு, பணம் சார்ந்த அளவீடாகும். எஸ், மூன்றுமே தவறு தான். சரியா? ரைட். தென் நெக்ஸ்ட், த டிஸ்ட்ரிக்ட் ஆக்குப்பைங் த லாஸ்ட் ரேங்க் இன் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அரியலூர். தென் ஆத்தர், இது நமக்கு ஒன்று தெரிஞ்சாலே போதுன்னு நினைக்கிறேன், ராமகிருஷ்ணன் சஞ்சாரம். சரியா? ராமகிருஷ்ணன் வந்து சஞ்சாரம். அப்போ சிக்கு வந்து எதான் 1, அப்போ சி தான் ஆன்சர். தென் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் டேக் இன் டு அக்கௌண்ட் ஆஃப் ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இதில் இந்த 3 வரும், 1, 3, 4. எதெல்லாம் வரும்னா எஜுகேஷன் வரும், ஹெல்த் வரும், நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் வரும். தென் பஞ்சாபு மொழி, ஸோ இது வந்து பாரசீகம் மற்றும் உருது, இந்த 2 வரும். பர்ஷியன் அண்ட் உருதோட சேர்ந்து கனெக்டடாக இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியானதான், ஆர்டிகல் 17. தென் இந்தியன் யூனிட்டி கம்யூனலிசம், வகுப்புவாதம் தான் பெரிய ப்ராப்ளம் இந்தியாவின் யூனிட்டிக்கு. தென் பார்த்தீங்கன்னா இது கீழடி, கீழடி தானே, மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் கீழடி தான். தென்
இது யார் வருவானா பிடகோ பதேசா அப்படிங்கிறவர் வருவார் ஓகேவா பி த ஆன்சர் 28 பிடகோ பதேசா தென் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் ஃபெய்த் இன்டு சவுத் இந்தியா அப்படின்னா சென்ட் தாமஸ் வருவார் சென்ட் தாமஸ் புனித தாமஸ் தென் விச் ஸ்கூல் தாட் டிஸ்கிரைப்ட் அபோ அப்படின்னா வந்து இது ஃபுல்லாக நிறைய கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக படிச்சிங்க யார் அப்படின்னா அஜீவிகா தான் வரும் அஜீவிகா ஓகேவா ரைட் விஜயநகர் ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் யுவராஜ பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் என்பதுதான் சரியானது ஓகேவா தென் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டூ டி தான் வரும் டூ டி தான் வரும் சரியா ரைட் ஆலம்கீர் நாமா இது வந்து முகமது ஹாசிம் நமக்கு தெரிஞ்சது தான் தென் இதுக்கு வந்து பி தான் வரும் ஆன்சர் சரியா டெத் ஆஃப் ஹிமாயின் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அடுத்து வந்து தீனிலாகி பில்டிங் ஆஃப் பதபூர் சிக்ரி தென் டெல்லி சுல்தானால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில இது இக்தாரி இக்தாரி சிஸ்டம் சரியா தென் இது என்ன வரும் அப்படின்னா வந்து மகாதண்ட நாயக் அப்படின்னா வந்து A3D சரியா ரைட் தென் இது யார் அப்படின்னா சர் ஜான் மார்சல் 37 இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் 50 மேற்பட்ட முத்திரைகள் அப்படின்னா வந்து டெரகோட்டாஸ் சோர்சஸ் ஆஃப் டென்ட்ரோ தெர்மல் இது எது வரும் அப்படின்னா வந்து பயோமாஸ் தான் மர வெப்ப ஆற்றலின் ஆதாரம் அப்படின்னா உயிர்த்திரல் பயோமாஸ் தென் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் தாரூஸ் தாக்கூர் இருக்காங்களே தாரூஸ் தென் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ் தென் நெக்ஸ்ட் இது நீர் உப்புத்தன்மை மாற்றம் அதை பொறுத்த என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிப்பா பின்வரும் எது நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமய மாதிரியின் விளைவு த மேஜர் காஸ் ஃபார் த டெஃபினிஷன் ஆஃப் ஓசன் வந்து தூசு படலம் வரும் மேஜர் காஸ் ஃபார் த ஓசனை அளிக்கும் முக்கிய காரணம் எதுன்னு கேட்டால் தூசு படலம் சரியா ஏரோசோல் பொலுட்டன் இது சல்ஃபர் டை ஆக்சைடு நமக்கு தெரிஞ்சதுதான் சல்ஃபர் டை ஆக்சைடு தென் சார் பஸ்னாப் இது பிரைம் மினிஸ்டர் இது 17 ஓகேவா 17 ஜோன் இருக்குது 17 மண்டலங்கள் இது ரெட் சாயில் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக நீல்கிரிஸ் தவிர மற்ற இடங்கள் இருக்குது ரெட் சாயில் ஸோ இது வந்து மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி இது ஆன்சர் மாதிரி ஆற்றல் தொழில்நுட்பத்தினை ஆராய்ச்சியாளர்கள் செயற்கை நுழைவுகளோட கணினி வந்து ஹுகாகு ஹுகாகு அப்படிங்கிறது தான் சரியா ரைட் COVID-19 தொடர்பான கீழ்வரும் கூற்றுகளில் தேர்வு செய்யவும் வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பின் அறிகுறிகள் இல்லாதவர்கள் தொற்று பரவாது ஒருமுறை தொற்று ஏற்பட்ட நபருக்கு மீண்டும் தொற்று ஏற்படாது தவறான கூற்று கேட்டிருக்காங்க அப்போ ஏற்படும் அதுவும் பரவும் முகர்ந்து உணரும் தன்மை இழப்பு இது சரி அப்போ ஏபி பி த ஆன்சர் தென் இது நற்றினை கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் இவ்வரிகள் இடம்பெற்ற இடம் ஏதிலாளன் கவலை அற்ற இது நற்றினை வரும் சரியா தென் இது வந்து பவானி மட்டும்தான் நம்ம ஊரில் இருக்குது மற்றதெல்லாம் கர்நாடகா தான் அப்போ வந்து 2-3-4 சரியா 2-3-4 தென் நெக்ஸ்ட் பாருங்க
இது பாத்தீங்கன்னா வந்து 1 and 3 1 and 3 only சரியா India introduced the family planning program in 1950s இந்த எஸ் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்திருக்காங்க அதனால நீங்க வந்து சார் 52 அப்படிலாம் சொல்லக்கூடாது 50s ஓகேவா அப்படின்னு தான் மீனிங் அதே மாதிரி 3 பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் ஆஃப் த நேஷனல் எமர்ஜென்சி ரூல்ட் அவுட் த கம்பல்ஷன் ஆஃப் இன் ஃபேமிலி பிளானிங் ஸோ அப்போ 1 அண்ட் 3 மட்டும் வரும் ஓகேவா ரைட் கல்பனா சாவலா இது மூணு பேருமே கொடுத்துருக்காங்க கல்பனா சாவலா விருது 52nd டியா ரைட் ஓகே ஓகே மூணு பேருக்குமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்தது ஆல்ரெடி நம்மளுடைய டெஸ்ட்ல நிறைய பார்த்தது தான் நிலைநிறுத்தும் அபிவிருத்தி இது நேச்சர் அசட்ஸ் ஆர் ஃபினிட் நிதி ஆயோக்னு சொல்ல போனால் உங்களுக்கு இது வரும் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் த 1 3 ராங்லி லிஸ்டட் அப்போ இது சரி ராங்லி லிஸ்டட்னா வந்து 2 and 4 இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டமைப்புக்குள் செயல்படுகின்றன மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன சரியா சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை ரெண்டுமே சரியானதான் ஸோ இது பார்த்தீங்கன்னா மை கண்ட்ரி மை லைஃப் அப்படிங்கிறது வந்து தலாயலாமா இல்லை எல்கே அத்வானி எழுதுகிற புக் தான் மை கண்ட்ரி மை லைஃப் ஸோ தலாயலாமா என்பது தவறானது தென் ஸோ இது நமக்கு தெரியும் போலோ வந்து 4 ரக்பி வந்து 15 ஹாக்கி வந்து 11 பேஸ்பால் வந்து 9 சரியா ரைட் தென் இது வந்து தில்வாரா டெம்பிள் ராஜஸ்தான் மெஹரான்கார் போர்ட் ராஜஸ்தான் ஸோ இது வந்து உத்தரப்பிரதேஷ் இது உத்தரப்பிரதேஷ் இது வந்து டெல்லி இதப்போ இது ரெண்டு தப்பு அப்போ ஏ மற்றும் பி தான் ஓகேவா ரைட் இது நமக்கு தெரியும் த ஃபஸ்ட் விமன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் த ஃபஸ்ட் ட்ரெயின் டிரைவர் தென் இது வந்து ஃபஸ்ட் இந்தியன் விமன் அம்பியூட் ஸ்கேர் கெல் எவரெஸ்ட் ஃபஸ்ட் ஃபீமேல் ஸோ இது ஆன்சர் சரியா ரைட் இது தெரியும் ஹம்பி கர்நாடகா பார்ஸ்லி ஹில்ஸ் ஆந்திரப்பிரதேஷ் ஒகேனக்கல் தமிழ்நாடு ஹரித்வார் உத்தரகாண்ட் ஓகேவா ரைட் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக்ஹோம் நடந்த இடம் வந்து ஸ்டாக்ஹோம் டபிள்யூஹெச்ஓ அண்ட் வேர்ல்டு பேங்க் ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்டாக்ஹோம் ஸோ பயோ டைவர்சிட்டி அப்படின்னா வந்து மரபணு வேறுபாடு மற்றும் பல்வகை சூழல் அமைப்புகள் வரும் சரியா ரைட் பல்வகை சூழல் அமைப்புகள் தென் இதில் பார்த்தீங்கன்னா நாலுமே வரும் சிஸ்டைன் ஆக்சோலேட் யூரிக் ஆசிட் இந்த மூணு வரும் ஆனால் இதையும் போட்டிருக்காங்க ஆனால் இதனால் மெயினாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இதுவும் போட்டிருக்காங்க இந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த நாலுமே வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சோடியம் மட்டும் வந்து மெயின் காஸ் கிடையாது சோடியம் மட்டும் மெயின் காஸ் கிடையாது தென் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழுத்த ஆப்பிள் தக்காளி திராட்சையின் தோலின் நிறத்துக்கு காரணம் வந்து லைக்கோஃபீன் தான் மெயின் ரீசன் தென் சிங்கிள் செல் இது வந்து புரோட்டிஸ்டா இதெல்லாம் தெரிஞ்சது தான் ஸோ இது வந்து ஃபைன்லி டிவைடட் அயன் யூஸ்டஸ் கேட்டலிஸ்ட் ஏதா வரும் சரியா ரைட் 68 ஐசோடோம்ஸ்னா ஆட்டோம்ஸ் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஐசோடோன்கள் ஸோ இது வந்து சிலிக்கான் வந்து 100 டிகிரி செல்சியஸ் வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது
நான் கொடுக்குற ஆன்சர் ராங்காக இருந்துச்சுனா நீங்கள் சொல்லுங்கள், சரியா ஆன்சர் சொல்லலாம். தென் ராக் கண்டெய்னிங் ரெட், சரியா ரெட் என்பதுதான் சரியானது. ராமன் எஃபெக்ட் வந்து இம்பியூர் கேஸ், அதாவது தூய்மையற்ற வாயுக்களில் நிகழும் ஒளி சிதறல், டி ஆன்சர். காமன் டேபிள் சால்ட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு தான். COVID-19 இதில் வந்து டி மட்டும் தான் வராது. ட்ரூ, த COVID-19 ட்ரூ ரிலேட்டட், த சன்லைட் டஸ் நாட் ப்ரொடெக்ட் த ஒன் செல் ஃப்ரம் COVID-19, அப்போ வந்து டி ஒன்லி. இது வந்து ஹில் ரோட்ஸ் தான். இதுக்கு வந்து முன்பக்க இயந்திரம் கொண்ட பின்சக்கர இயக்கி கார்களில் பாதுகாப்பிற்கு வந்து தண்டு சுமை குறைப்பது வந்து ஹில் ரோட்ஸ். தென் இது நம்ம அம்பேத்கர் தான், பி எஜுகேட்டட் அப்படின்னாலே யார் தான், அம்பேத்கர் தான். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம, இது ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். இது வந்து டிடெக்டிவ் பகுத்தறி அப்படிங்கிறதா சரியானது. தென் இது பார்த்தீங்கன்னா வந்து அயோத்திதாச பண்டிதர், இது பக்தவச்சலந்தா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஹிந்தி வரும் பொழுது. தென் இது செங்கல்பட்டு தான், நம்ம ஆல்ரெடி இது இதெல்லாம் நிறைய க்வெஸ்சன், ஒரு 120 க்வெஸ்சனுக்கு மேலே நம்ம பார்த்ததுலேயே இருக்குது, ஓகேவா. தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் ஏற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. சரியா, தென் இது வந்து பகுத்தறிவின் அடிப்படையில் டி தான். தனக்கு சரி என்று நம்புவதை செய், அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்துக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் மனப்பான்கு. முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம், சவுந்தரபாண்டியன். தென் இது பார்த்தீங்கன்னா வந்து நவசக்தியை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், திருவிக்கா அங்கே ஆன்சர் முடிஞ்சு. டிக்கு வந்து ஏதான் மூணுனா சி த ஆன்சர், ஓகேவா. தென் நவசக்தி திருவிக்கா அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. தென் இது ரீநேம்ட் அஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி, இது ஈஸியானது தான். நிறைய கேள்விகள் நம்ம பார்த்தது தான் நிறைய இருக்குது, ஓகேவா, 120 மேலே இருக்கும். தென் இது வந்து சவுத் இண்டியன் லிபரேஷன் ஃப்ரண்ட், டி, ஓகேவா. தென் த ஃபஸ்ட் நோட்டீஸ் கார்ட்டூன் பிக்சர், இது நம்ம பார்த்தது தான், லாஸ்டாக தான் பார்த்தோம், கடைசியாக இந்தியா அப்படிங்கிற நாள் இதில் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம்ல, ரைட். சுப்பிரமணிய பாரதி ஃபஸ்ட்டு வந்து கார்ட்டூன் பிக்சர் கொடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறுக்கு உட்படாத கருத்தாக வந்து அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுதல் என்பதுதான் சரியானது, ஓகேவா. அதுதான் வந்து திராவிட சித்தாந்தத்தின் மெயின், அக்செப்டிங் எவ்ரி ரிலிஜியன், சரியா, ரைட். திராவிட பண்டிதன் தெரியும் நமக்கு, ஜான் ரத்தினம், நான் சொல்லியிருப்பேன், அயோத்திதாச பண்டிதர் மற்றும் ஜான் ரத்தினம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை ஆரம்பித்தாங்கன்னு சொல்லியிருப்பேன், சரியா, நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்கேன் நான். நேம் த விமன் லீடர் பார்ட்டிசிபேட் இன் த நெயில். ஸோ இது வந்து பத்தசாணி பத்மாசாணி அம்மாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது நம்ம பார்க்கல, இது ஓகேவா, நீல் உருவ சிலை போராட்டில் புக்கில் இல்லை இது. தென் இது வந்து நாலுமே கரெக்ட் தாங்க. இது வந்து இவரை பத்தி சொல்லியிருக்காங்களா, செண்பகராமன் பிள்ளை. ஸோ இவரை பத்தி இருக்கக்கூடிய நாலு ஸ்டேட்மெண்ட்மே சரியானதான். அடுத்து இங்க வந்து செல்வி துர்காபாய் விடுதலை போராட்ட பெண்மணி, மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டாருன்னா செல்வி துர்காபாய். தென் கீழ்கண்ட காரணங்களில் தென்னிந்திய கிளர்ச்சி காரணமாக அமைந்தது, வாழைக்கா, இது வந்து நாலுமே வரும், சரியா. பாளையங்களின் கம்பெனி சீர்திருத்தங்கள், கம்பெனி பொருளாதார சுரண்டல், அதிகப்படியான வரி விதிப்பு, 1798 ஏற்பட்ட பஞ்சம், கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர், இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் தான், டி தான் வரும். ஸோ இது வந்து சி தான். இதில் ஒரு திருக்குறள், ஸோ இதில் கண்டிப்பாக வந்து சி தான் ஆன்சர். அடுத்து வந்து பலகற்றும் அறிவில்லாத என வள்ளுவர் யாரை கூட்டுகிறான்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை, சரியா, பி த ஆன்சர்.
Then, Padai, Karunai, Needi, Talanda Kudigale Kathal, see answer. இது வந்து போலி ஒழுக்கம் போலியான ஒழுக்கம் சி ஆன்சர் 96க்கு தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பி மட்டும்தான் சரியா கை சுத்திகரிப்பான் ஹேண்ட் சானிடைசர் திருவள்ளுவர் துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் தென் இங்கே பார்த்தீங்கன்னா தானம் தவம் இந்த கொஸ்டின்ல தானம் தவம் கோவிட் 19 தொடர்பானவை எவை காய்ச்சல் வறட்டிருமல் சோர்வு சுவை அறியும் திறன் இல்லாமல் போவது தொண்டை வலி மூச்சு விடுவதில் சிரமம் எல்லாமே வந்துடும் சரியா ரைட் தென் இது பார்த்தீங்கன்னா வந்து டெப்ரஷன் மட்டும் வராது இதில் பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்யணும்னா தாழ்வு மண்டலம் உருவாதல் வராது மற்றது எல்லாமே அது கூட வரும் இது மக்கள் பண்பு இல்லாதவர் அறம்போலும் கூர்மையை மரம்போல்வர் அப்படிங்கிற மக்கள் பண்பு இல்லாதவர் தென் இது நவில்தோறும் நூல் நயம் போன்றது பி ஆன்சர் தென் இது வந்து அனைத்தும் சரிதான் டி தான் ஆன்சர் ஓகேவா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பது இக்கூற்று அனைத்துமே சரியானது இது அனுத்தமா மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் அனுத்தமா இது மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு வந்து மின்சாரப்பூ தென் இது வந்து திருமூலர் அன்பு சிவம் இரண்டு வந்து திருமூலர் தான் அப்படி சொல்லியிருப்பார் சரியா ரைட் அன்பு சிவம் இரண்டு என்ப அறிவிலார் அப்படிங்கிறது வந்து திருமூலர் சொன்னது தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்து கூறும் சிலப்பதிகாரம் சரியா இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சிலப்பதிகாரம் இது வந்து பூசலார் பூசலார் என்பதுதான் சரியானது சரியா ரைட் செம்மொழியின் பண்புகள் கீழ்காணும் இவற்றை கூறுவ சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய மரபு அப்புறம் பார்த்தீங்கன்னா சி பெரும் பண்டைய மார்பு டி தான் வரும் சார் தென் வந்து இது வந்து மதர்ஹுட் தாய்மை தாய்மை அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரியா மகமுறை மகமுறை நோக்கி முகனமர்ந்து ஆன விருப்பின் தான் என்று தாய்மை அது தென் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நிதி ஆயோக் இதில் வந்து ஏ மற்றும் பி தான் ரெண்டு தான் சரி சரியா நிதி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையின்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை விதைப்பு காலத்துக்கு முன்பே அறிவிக்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் ஸோ ஏபி உலகமயமாக்கல் ஏற்பட்டுள்ள தங்கு தடையற்ற வர்த்தகத்திற்கு விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பது ஸோ இது தப்பு வருங்க ஏ சீதா வரும் சரியா ஏ சி தான் கரெக்ட் ஏயும் சி தான் கரெக்ட் அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அபிஷத் பானர்ஜி அவருடைய கூற்றுப்படி பாருங்க ஸோ ஏழை எளிய மக்களின் கைகளில் அதிக பணத்தை கொடுக்கணும் அதான் அவருடைய கூற்று சரியா ரைட் தென் இது வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது அப்போ ஏபி சரியா ஏ ஏ தான் ஆன்சர் தென் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் வந்து புதைக்கத்தான் செய்வாங்க அப்போ டி மட்டும் தான் ஃபோர் ஒன்லி தான் வரும் ஆனால் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படும் தேரி காடுகள் அப்படிங்கிறது தப்பு ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் எங்கே அப்படின்னா தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரத்தில் தான் தேரி காடுகள் காணப்படும் சரியா ஆனால் இதுவும் தப்பு தான் அப்போ ரெண்டுமே தப்பாக இருக்கான ஆப்ஷன் இல்லை இருந்தாலும் டி தான் ஆன்சர் ஓகேவா தென் இது வந்து ஏ ஆன்சர் பேக் வாட்டர்ஸ் அப்படின்னாலே வந்து இதுதான் யூஸ்ட் ஃபார் சம் லிமிட்டட் நேவிகேஷன்ஸ் சரியா தென் ஏ ஆன்சர் த லார்ஜ் பேங்க் இது வந்து ரெண்டுமே கரெக்ட் தான்
bank merger. So enna pannom increase the operational efficiency of the banking sector. Rendume A B rendume sariyanadu. Then man one free self respect idu irundhu periyar da seriya thandai periyar adutha next regarding the fraternity fraternity sambandhamana rendu da onnu vandu பிராந்தியவாதத்துக்கு இடம் அளிக்காது தென் சாதியவாதத்துக்கு இடம் அளிக்காது அப்போ மட்டும் ஏ மட்டும் சி தான் சரியானது தென் இது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒன்று வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் சரியா சம்பரான் தான் ஃபஸ்ட் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே வரும் சரியா ஸோ அப்போ வந்து ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்று மட்டும் தான் இருக்குது அப்போ ஏ தான் ஆன்சர் தென் தென் இது பார்த்தீங்கன்னா வந்து அபுல் கலாம் ஆசாத் இவருடைய புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஷ்கிரா ஓகேவா ஏத ஆன்சர் தென் இது வந்து தர்ஜுமான் குரான் அப்படிங்கிறது வந்து அபுல் கலாம் ஆசாத் தான் போட்டிருப்பார் சரியா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தென் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து மெக்கால பிறந்திருப்பாரு ஆனால் கல்கத்தான்னு போட்டிருப்பாங்க அப்போ ஒன்னா ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு சரியா அப்போ டூ த்ரீ ஃபோர் மூணுமே கரெக்டு அப்போ டி ஆன்சர் இவர் வந்து மெக்கால பிறந்திருப்பார் யாரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்கத்தா அப்படிங்கிறது தவறு பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக தேசி இது சுதேசி தினம் சுவராஜ் டே சரியா தென் பாரதியார் இது வந்து நாலுமே கரெக்ட் தாங்க வங்கமே வாலியவே அப்படிங்கிறது இவர் தான் போட்டிருப்பாரு இது எல்லாமே நம்ம பார்த்தது தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தது எல்லாமே சரியா அப்போ நாலுமே சரியானது தென் தமிழ் குடியரசு இது யாருன்னா இது யார் தான் தந்தை பெரியார் தான் தினசேன இதனுடைய ஆசிரியர் குடியரசின் ஆசிரியர் தென் இது வந்து பி கே தத் அப்படின்னு சொல்லுவோம்ல படுகேஸ்வர் தத் அவர் தான் வருவார் டெல்லியில் வந்து மத்திய சட்டமன்றத்தின் மீது வெடிகுண்டு வீசிய நபர் தென் ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை தொடர்ந்தார்னா ஜாலியன் வாலாபாக் இது நமக்கு தெரிஞ்சது தான் சுபாஷ் சந்திரபோஸை பற்றி இருக்கக்கூடிய தகவல்கள் நாலுமே சரியானது இது எல்லாமே வரும் ஓகேவா சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கக்கூடிய பற்றிய தகவல் வந்து நாலுமே சரியானது தென் இது பார்த்தீங்கன்னா வந்து பூர்ண சர்வோஜனிக் சபா அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு இதில் வந்து இந்த பத்திரிக்கையை பப்ளிஷ் பண்ணது அவங்க கிடையாது சரியா மற்ற மூன்று ஆக்டிவிட்டீஸுமே அவங்கள பற்றி வரும் அப்போ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறதா கரெக்ட் அடுத்து சர்வண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னா இதில் வந்து ஃபோர் மட்டும் தப்புங்க காந்தி டிஸ்கிரைப் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்க மாட்டார் சொல்லியிருக்க மாட்டார் அவர் வேற ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ கரெக்டு ஃபோர் வந்து இன்கரெக்ட் அப்போ பி ஆன்சர் சரியா தென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ராங் தென் இது வந்து தாமஸ்ரோ தான் ஃபஸ்ட்டு வந்தது யார் தான் முகல் கோர்ட்டுக்கு வந்தது தாமஸ்ரோ கிங் ஆஃப் த ட்ரூ வேர்ல்டு இது வந்து துண்டாஜி வாக் தென் பாப்புலேஷன் டென்சிட்டினா ஏ தான் த நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் மக்கள் தொகை செறிவு தென் தந்தை பெரியார் ஸோ இவர் கொடுத்தது வந்து கிவிங் ஈக்குவல் ரைட்ஸ் டு விமன் இன் ஃபேமிலி ஸோ இப்போ வரைக்கும் 2020 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே ஆகஸ்ட் 11 அது வந்து பெண்களுக்கு வந்து குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தல் அதான் சரியா ரைட் இது வந்து ரெண்டுமே கரெக்ட் தான் போத் வேல்பாரி ரெண்டுமே கரெக்ட் தான் இரண்டுமே சரியானது தென் இதில் மூன்றுமே சரியானது பரியேறும் பெருமாள் இருக்குல்ல அதில் மூன்றுமே சரியானது தென் இதில் பார்த்தீங்கன்னா வந்து டெஃபிசியன்ட் இன் டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படிங்கிறது இது தப்பு
ஏன்னா அதுதான் நமக்கு அதிகம், அதனால தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சமையல் எண்ணெய் உற்பத்தியில வந்து இந்தியா ஏன் தற்சார்பு அடையவில்லைன்னு கேட்டிருக்காங்க. போதிய உள்நாட்டு தேவையின்மை அப்படிங்கிறது இது தவறு. அப்போ இது மூணுமே வரும், 1, 2, 3 சி வரும் ஆன்சர். சரியா? ரைட். பின்வரும் முறைகளில் எது சூழல் நட்புனா அது ஆர்கானிக் ஃபார்மிங், அதில் சந்தேகமே இல்லை. ஓகேவா? கரிம வேளாண்மை. தென் எவரி ரிஜிஸ்டர்ட் லேண்ட் ஹோல்டர் ரைத்வாரி சிஸ்டம் தான், தாமஸ் மன்றோ. தென் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெலிகம்யூனிகேஷன் செக்டராக மட்டும் வராது, வேறு எல்லாருமே அடி தான். ஸோ இவங்களுக்கு அடி, இவங்களுக்கு அடி, இவங்களுக்கு அடி. அப்போ வந்து பி, ஏபிசி. ஓகேவா? ஸோ இவங்க மட்டும்தான் லாபம் சம்பாதிச்சிட்டாங்க. தென் இந்த காலகட்டத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டியில் வந்து ட்ரெண்டிங்கில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது முக்கியமானது யாருன்னா தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு. ஸோ இவங்க தான் குறைஞ்சிட்டு இருக்க தான் ஒரு அடி. சரியா? தென் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் ஈக்குவட்டபிள், இதில் பாருங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் வராது, மற்ற மூணுமே 1, 2, 4 பி வரும். சரியா? கேபிட்டல் ஃபார்மேஷன், ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், ரீஜினல் பேலன்ஸ், இது மூணுமே வந்து ஃபிஸ்கல் பாலிசினுடைய அப்ஜெக்டிவ். அதாவது மூலதன உருவாக்கம், சமமான பகிர்வு, சம வட்டார வளர்ச்சி, வேலைவாய்ப்பின்மை வராது. தென் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் அண்ட் ஃபோர், அதாவது 1 and 4 மட்டும்தான் வரும். சரியா? மோட்டிவ் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் லேஸ் ஃபேர் பாலிசி அப்படிங்கிறதா வரும். தலையிடா கொள்கையும் முன்னெச்சரிக்கை நோக்கமும் வரும். ஓகேவா? தென் அப்போ டி, இது பாருங்க, விச் ஆர் ரிலேட்டட் டு டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னா வந்து டேக்ஸ் ஆன் கமரடிஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? தென் இது நமக்கு தெரியும், விஸ்வேஸ்வரையா. இப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் பிளானிங் அண்ட் இன்ஜினியரிங் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து விஸ்வேஸ்வரையா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து லோயஸ்ட் கிடையாது, எகெயின் வந்து கேரளா தான் லோயஸ்ட் டெத் ரேட், லோயஸ்ட் பர்த் ரேட், ரெண்டுமே கேரளா தான். சரியா? இது வந்து சரியானது, இதுவும் சரியானது, இதுவும் சரியானது. அப்போ 1, 2, 4 சரி. சரியா? 1, 2, 4 சரி. தி ஆன்சர். டி பில் அப்படின்னா வந்து ட்ரெஷரி பில் சொல்லுவாங்க, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும், இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியதில்லை. அப்போ வந்து பிஎன்சி. ஓகேவா? பிஎன்சி அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. தென் தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எதை என்ன வேண்டும், சுயமரியாதை. சுயமரியாதை தான் மெயின் அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து நோ ஃபிக்ஸட் டேர்ம் ஃபார் கான்ஸ்டியூஷன், த ரெமுனரேஷன் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் இந்தியா நாட் ஃபிக்ஸட் பை த கான்ஸ்டியூஷன், ரெண்டுமே சரியானது தான். சரியா? தென் அப்போ சி த ஆன்சர். தென் இது வந்து காமராஜர், தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டால், இதில் நம்ம ஆல்ரெடி வந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம், இதில் யார் தான், காமராஜர் தான் அப்படி சொல்லியிருப்பார். தென் ஹைகோர்ட் காஸ் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு கேட்டால், பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட், பிரசிடெண்ட்டுக்கு சொல்லாது. ஓகேவா? தென் இஷ்யூ த சடன் ரிட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது வரும். டெண்டர் அட்வைஸ் டு கவர்னருக்கு வராது. சரியா? அப்போ வந்து 1 and 4 மட்டும் தான் வரும், ஏ தான், 1 and 4 ஏ. தென் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ராஜமன்னார் கமிட்டி வந்து அவர் ராஜமன்னார், அது இல்லாமல் இது வந்து 3 member கமிட்டி தான் வரும். சரியா? ஆனால் அங்கே 2 member கமிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேர்டு வந்து தப்பு, அதனால் வந்து ஏ இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறது தான் சரியானது. இது வந்து 3 member கமிட்டி, 2 member கமிட்டி கிடையாது. தென் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது 11th ஷெட்யூல் நமக்கு தெரிஞ்சது தான், 11th அட்டவணை எது அப்படின்னா வந்து கிராம பஞ்சாயத்து.
அடுத்து வந்து ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஆளுநர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்படுபவர். தென் இது ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறை எடுத்துக்கொண்டது இதுவும் வரும், சரியா? அப்போ 1, 4 and 2 அப்போ சி வரும் ஆன்சர், சரியா? இது மட்டும்தான் தப்பு. தென் மாநில சட்டமன்ற மேலே உறுப்பினரை நியமிக்கக்கூடியது பாராளுமன்றம் தான், அது பார்லிமெண்ட் தான். தென் இந்தியன் பிரசிடென்ட் ஹஸ் வீட்டோ பவர் அப்படின்னா வந்து ஆர்டினரி பில்லுக்கு வீட்டோ பவர் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில்லுக்கு வீட்டோ பவர் இருக்கு. அப்போ 1 and 4 சரியா? ரைட். தென் நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரை இன்றி அப்படின்னா தப்பு. அப்போ அந்த இன்ட்ரிங்கிறது தப்பு. அப்போ 1வது தப்பு, 2வது சரி. அப்போ 2 மட்டும் சரி, ஓகேவா? தென் நாடாளுமன்ற அமைச்சரவை நீட்டிப்பது இவரது ஆளுமை, அது ஜனாதிபதி. இது ஆர்டிகல் 74, 75, 78 தான். பின்வரும் விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகள் வந்து ஏதான். தென் அரசு நேரடி வழிகாட்டு, அதான் அரசியல் உயிரளிக்கும் விதி, அதான் லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் அப்படின்னா எல்எம் சிங்வி தான் சொல்லியிருப்பார். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்ல போனால் இது ஓன்லி சிட்டிசன்ஸ் அண்டு ஆல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் எய்த மாரல் ஆர் சிவில் டியூட்டிஸ். அப்போது 2, 3 வருங்க, 2, 3 சி தான் வரும், சரியா? 2, 3 சி. தென் இது நமக்கு தெரிஞ்சதை அடிக்கடி கேட்குறது தான், பெருமரவற்று எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டதுனா சொத்து உரிமை, சொத்து உரிமை, சரியா? தென் 86வது சட்ட திருத்தம் வந்து என்ன, 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு, சரியா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது, கரெக்டா? பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர், சரி. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் என்பது தவறு. குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டார் என்பது தவறு. அப்போது ஏதான் சரி, சரியா? ரைட். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் அப்படின்னா இந்தியா பாரதம், இந்தியா பாரத் அப்படிங்கிறதா சரி. தென் இது பார்த்தீங்கன்னா வந்து பி வரும் ஆன்சர், ஓகேவா? டி வந்து ஈக்குவல் பேப்பர், ஈக்குவல் ஒர்க், ஓகேவா? ரைட். தென் இது நமக்கு தெரியும், பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப்னு சொன்னது வந்து கேஎம் முன்சி. அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஏ வந்து 4னா சி மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. தென் ஸோ இந்த ஆப்டிடியூடு வந்து நீங்கள் பார்த்துங்க, சரியா? ஆப்டிடியூடு ஆல்ரெடி நிறைய போட்டிருப்பாங்க இதில் உள்ள, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்டிடியூட் நான் சால்வ் பண்ணல, அதனால் வந்து ஆப்டிடியூட் அப்படியே க்ராஸ் பண்ணிடலாம். ஆப்டிடியூட் மட்டும் க்ராஸ் பண்ணிங்க, 25 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இது பாருங்கள், டார்வின் வந்து என்ன அப்படின்னா ஏ தான் ஆன்சர், சுமால் கண்டினியூஸ் ஹெரிட்டபிள் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறதா சரியானது, சரியா? தென் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மட்டும் வராது, 1, 2, 4 சரியா? 1, 2, 4 பி ஆன்சர். தென் இது வந்து ஆக்சுவலாக வந்து தொழிற்கல்வியில் வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லி அதுக்கும் குரல் கொடுத்துருப்பார். அரசு வேலைகளில் பின்தங்கிய வகுப்புகளில் மிக குறைவான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது, அது பர்டிகுலராக அதுக்காக எழுச்சியெல்லாம் கொடுக்கல அவர், சரியா? ஆனால் இதற்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணார் பெரியார். அதனால் டி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம், ஆனால் ஏ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏ வர்றதுக்கான வாய்ப்புகள் 10% தான், 90% டி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது, சரியா? இந்த அவங்களுடைய கீ வரட்டும். தென் இது மூன்றாவது இடம், வளர்ச்சிக்கான குறியீடில் 3வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது. தென் இது ஏ தான் ஆன்சர், ஓகேவா? 198 அத்திக்கடவு, இது வந்து ட்ரிங்க் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரெண்டுக்கும் சேர்த்தா கொடுத்துருப்பாங்க. ரெட்ராய்டு வந்து டியூ டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்.
ஸோ மேக்ஸிமம் எல்லா கொஷின் பார்த்துட்டோம் சரியா. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. நான் கொடுத்துருக்க இந்த ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 கொஷின்ஸ் வந்து முன்னப்பட இருக்கலாம். ஓகேவா, 5 கொஷின்ஸ் தான் முன்னப்பட இருக்கும். மேக்ஸிமம் அதை விட அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் வந்து கட் ஆஃப் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போதைக்கு ரஃபாக சொல்ல போனால் வந்து உங்களுக்கு ஒரு 130 மேலே இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் நான் இப்போ ஜென்ரலாக சொல்கிறது வந்து 130 அண்ட் எபோவ். கேட்டகரி வைஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு போட்டு பார்த்து சொல்கிறேன், பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ வரும், தென் மற்ற கேட்டகரிக்கெலாம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி தனியாகவே வந்து ஒரு வீடியோ மாதிரியே போட்டு கொடுக்குறேன், அல்லது லைவ்லேயே வந்து சொல்கிறேன் சரியா. கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக நாளைக்கு சொல்கிறேன், நாளை முதல் கண்டிப்பாக சொல்கிறேன். மீண்டும் என்ன பண்ணலாம், நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ, குட் நைட்.